வெல்கம் பேக் கை. ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. நம்ம சேனலில் ஃபோன் கவர் பண்ணியே ரொம்ப நாளாச்சு. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபோனுமே பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து போட போகிறோம். என்ன ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னா விவோ Y300 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 80W ஃப்ளாஷ் சார்ஜ், அப்புறம் வந்து 50MP சோனி கேமரா, அப்புறம் வந்து 120Hz டிஸ்பிளே, அப்புறம் வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா இதோட சார் வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் சார் பார்த்திங்கன்னா 0.92, அவன் பாடி சார் பார்த்திங்கன்னா 0.91. அப்புறம் கலர் நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா டைட்டேனியம் கிரே கலர் தான் வந்துருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்திங்கன்னா மேட் இன் இண்டியா ஸ்மார்ட் ஃபோன் தான். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் அண்டு கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிளியர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து இருக்குது. சார்ஜர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 80W சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யா, நமக்கு பார்த்திங்கன்னா 80W சார்ஜர் தான். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, Type-A to Type-C கேபிள். அப்புறம் இங்கே நமக்கு வந்து சிம் இஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ நான் வந்து ஸ்மார்ட் ஃபோனோட கவர் வந்து பீல் பண்ணிக்கிறேன். ஸோ யா, இது அப்படியே நம்ம மேலே எடுத்தாலே போதும். ஸோ ஃபோன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ். மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ் கரூரில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற மொபைல் ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கரூரில் இவங்ககிட்ட மட்டும்தான் வந்து IQ-ஓட ஃபோன்ஸ், நத்திங்கோட ஃபோன்ஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸ் மோட்டோ அந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற மாடல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்குது. ஸோ ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ரெண்டு ஃபோனுமே பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணித்தராங்க. இது போக உங்ககிட்ட வந்து நிறையா ஸ்மார்ட் கேஜெட்ஸுமே வந்து இருக்குது, எல்இடி ப்ரொஜெக்டர் மாதிரி. அண்ட் மொபைல் பேக் சைடில் ஒட்டுற ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறையா டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஜெட்டோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டர் தமிழா மொபைல்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டேன். ஸோ வழக்கம் போல் இந்த ஃபோனோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பேக் பேனலாகட்டும் சரி அண்ட் ஃப்ரேம் ஆகட்டும் சரி நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியமான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட திக்னஸ்ன்னு வரையில் நம்ம கிட்ட இருக்க இந்த சில்வர் கலரோட திக்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8mm வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்திங்கன்னா 190 grams வரைக்குமே வந்து இருக்குது. மற்ற கலர்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே ஸ்லிமாக 7.8mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி லோவரான 188 grams வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிளேஸ்மெண்ட்ஸுன்னு வரையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து இங்கே வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிம் ட்ரேயில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டூயல் சிம்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் வந்து இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன். பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிளிக்கியாக நல்லா டாக்டைலாக வந்து இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை, ப்ளைனாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்னு வரையில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் நமக்கு வந்து மூணு டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மூணு கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணிங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா 6.67-inch டிஸ்பிளே சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 395 PPI வரைக்குமே இந்த டிஸ்பிளேயில் வந்து கிடைக்கும். அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் 120Hz வரைக்குமே வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ்னு வரையில் நம்ம வந்து ஸ்க்ரீன் கலரில் நமக்கு பார்த்திங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், பிரைட். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கலர் டெம்பரேச்சருமே வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் 1800 nits வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. 1200 HBM மோட் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா அவுட்டோர் விசிபிலிட்டி பற்றி கவலைப்படுத்திய விட இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தாறுமாறாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த ஆம்லெட் டிஸ்பிளேனால அஃப்கோர்ஸ் இல்லை, நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது, நல்லா சூப்பராக வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 4Gen 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்னாப் ட்ராகன் 4Gen 2மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ப்ராசர் தான். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 695 ஈக்குவலண்ட்டாக வந்து இருக்கும். ஓகே, ஒரு மாதிரியான கேஷுவல் யூசேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும், எந்த வித பிரச்சனையுமே வந்து இருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும். லைக் கேமிங் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அதனால் கேஷுவல் யூசர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசர் பார்த்திங்கன்னா 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் இன்னுமே நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் பேட்டரின்னு வரல பார்த்திங்கன்னா அதில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்னாப் ட்ராகன் 4Gen 2 வந்து 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணனால நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 4Gen 2மே ஓரளவுக்கு நல்ல எஃபிஷியண்ட்டான ப்ராசராக, அந்தளவுக்கு பவர் ஹங்கரியான சிப் கிடையாது. அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த ஃபோனில் வந்து கவலையப்படத்தே வேலை. இது போக இதில் வந்து 80W ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் பேட்டரி அண்ட் சார்ஜிங் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கேமராஸ்ன்னு வரையில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா 50MP சோனி சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி IMX882 சென்சர் அண்ட் 2MP நமக்கு பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் லென்ஸ், அதாவது டெப் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்னா இதோட ஆரா லைட்டிங் தான். ஸோ இதில் வந்து ஆரா லைட்டிங் கொடுத்துருக்கனால நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான லோ லைட் போர்ட்ரேட்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் செல்ஃபின்னு வரையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 32MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் செல்ஃபியுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோனோட கேமரா இன்டர்ஃபேஸ் பற்றி வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா இன்டர்ஃபேஸில் என்னென்ன மோட்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தானே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நைட் மோட் இருக்குது, அப்புறம் போர்ட்ரேட் இருக்குது. போர்ட்ரேட்டில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பியூட்டி மோடுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோ இருக்குது. அண்ட் ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து ஆரா லைட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆரா லைட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து ஆட்டோவுமே வந்து கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் அந்த கலர் டெம்பரேச்சர் வந்து வார்மர்லேருந்து கூலராக வந்து சேஞ்ச் ஆகிறது. ஸோ அப்படியே நான் வந்து பின்னாடி வச்சு வந்து காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஆரோ லைட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்டோவில் கூட வந்து வச்சிடலாம். ஸோ ஆட்டோவில் வச்சுட்டா அதை ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து நமக்கு வந்து பார்த்துக்கும். அண்ட் போர்ட்ரேட்லையுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆரோ லைட்டிங் வந்து இருக்குதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு சரியாக வந்து தெரில. ஸோ யா, போர்ட்ரேட்லையுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆரோ லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோ இருக்குது. வீடியோவில் பார்த்திங்கன்னா சேட்லியில் வந்து 1080p 30fps வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக சிப்செட்டோட லிமிட்டேஷன் நான் வந்து நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 1080p 60fps ஆச்சு இவங்க வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மோரில் பார்த்திங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50MP மோட், பனாரமா, டாக்குமெண்ட், அப்புறம் ஸ்லோ மோஷன், டைம்லாப், சூப்பர் மூன், ப்ரோ, அப்புறம் டூயல் வியூ, லைவ் ஃபோட்டோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இதோட கேமரா சாம்பிள்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஃபன் டச் ஓஎஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபன் டச் ஓஎஸோட வேர்ஷன் வரையில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபன் டச் ஓஎஸ் 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வேர்ஷனுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 14 தான் வந்து இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 15 அண்ட் ஃபன் டச் ஓஎஸ் 15 வந்துடும்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த ஃபோனில் நான் வந்து சொல்ல மாட்டேன், அது என்னென்னா இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து IP64 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா டஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் கடைசி கேட்டோம். ப்ரைஸிங் நிறையில் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எனக்கு வந்து எவ்வளோன்னு வந்து தெரியல, ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து லான்ச்சுக்கு முன்னாடி வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸிங் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷன் அப்படி இல்லைன்னா பின் கமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் வந்து அரௌண்ட் 20-25K ப்ரைஸ் பண்ணுவாங்க நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து டிசைன் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக அதில் வந்து ஆரா லைட்டிங் கொடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அண்ட் டிஸ்பிளேயுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப், சார்ஜிங் எல்லாமே நல்லாயிருக்கு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.